Hi friends, welcome to RK Family Vlogs. In this vlog, we will start school kanam start pandren. சமையல்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் சமைச்சேன். சாதம் வந்து குக்கர்ல வச்சிட்டேன். பீட்ரூட் இருந்தது. பீட்ரூட்ட வந்து பொரிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து பீட்ரூட் சாதம் மாதிரி கிளறி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து சைடிஷ்க்கு வந்து ஆம்லெட் போட்டு கொடுத்து விட்டேன். சோ இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்ச். மதியத்துக்கு நான் பெருசா எதுவும் செய்ய போறது கிடையாது. சோ நானும் பீட்ரூட்ட வச்சு முட்டை வச்சு தான் சாப்பிட போறேன். சோ அதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு நானும் எடுத்துக்க போறேன். கமல் ஊர்ல இல்லாதனால வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி முடிச்சிட்டேன். இப்ப என்ன வேலை பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க் தான் பண்ண போறேன். வீடு வந்து ரொம்ப நாளா கிளீன் பண்ணணும் நினைச்சிட்டே இருக்கேன். பட் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, இல்லாட்டி கீழே ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை வந்துருது. அதனால என்னால இந்த ஒர்க் எல்லாம் பண்ண முடியாம போயிடுச்சு. சோ இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணலாம். ஏன்னா ஒரே முட்டா வந்து என்னால எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வார்ட்ரூப் வந்து எடுத்து வைக்கலான் இருக்கேன். ஏன்னா வார்ட்ரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு இருக்க பொதுவான ஒரு இதே மென்டாலிட்டியே இதுவா தான் இருக்கும். நம்ம என்னதான் எடுத்து கபோர்ட்ல வந்து அடுக்கி வச்சாலும் இல்ல இது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸா வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதே மாதிரிதான் எனக்கும். நான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் திடீர்னு இடையில வந்து இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்கல, நல்லா இல்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால துணியெல்லாம் மடிச்சு வைக்கும் போது அப்படியே உள்ள துணிச்சு வச்சுட்டேன். அப்படியே துணிச்சு வச்சனால கபோர்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கு, நாஸ்தியா தான் இருக்கு. சோ அதை வந்து இப்ப அரேஞ்ச் பண்ணி வைக்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த இதுல வந்து சாரி மட்டும் வச்சிருக்கேன். இந்த ஒரு இதுல மட்டும் சாரி வச்சிருக்கேன். சாரி வந்து ஒரு இது ஃபுல்லா வைக்காட்டி என்ன, அதெல்லாத்தையும் வந்து கவர் போட்டு ஒரு பை போட்டு வச்சுட்டு அந்த இருக்கிற கபோர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி வைக்கலாம், அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். என்னோட கபோர்டு நான் எடுத்து வச்சுட்டேன்னா அடுத்து கமலுது தான். கமலுது வந்து மோஸ்ட்லி அப்படி கலைக்க மாட்டேன். ஏன்னா கமல் வந்து எடுக்கிறதே வந்து நான் சொன்னனால இப்போல்லாம் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் எடுக்கிறாங்க. அதனால கமல் கபோர்டு வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. கமல் கபோர்டு வந்து தொடணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்கள் எதுவுமே வந்து நீட்டாக தான் இருக்குது. எனக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கபோர்ட்குள்ளே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டை மாற்றிடலாம். பெட்ஷீட் வந்து ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது, அதனால மாற்றிடலாம் அப்படின்ட்டு மாற்றி விட்டுட்ருக்கேன். ஏன்னா இதை மாற்றி விட்டேன் அப்படின்னா கபோர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பெட்டில் வச்சுக்கலாம்ல, அதனால வந்து ஃபர்ஸ்ட் பெட்ஷீட்டை மாற்றிக்கிறேன். பெட்ஷீட் போட்டு விட்டேன். கையோட பழைய பெட்ஷீட்டை வந்து நான் வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். சீவக்காய் குளியல் பொடி ரெண்டுமே சுத்தமாக காலியாயிருச்சு. அத்தை காலையில் சீக்கிரமே ரைஸ் மில் போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ குளியல் பொடி ஆற வச்சு பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெஷ் பேட்ச் குளியல் பொடி ரெடியாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா www.rajiskitchen.in இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் அக்கா எங்கள் கடையில் ஆளவே பார்க்க முடியல, வீடியோஸில் காட்டவே மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அக்கா உங்க ஊருக்கு போயிருக்காங்க. அக்கா உங்க ஊருக்கு போயிருக்கனால தான் எந்த வீடியோஸ்லையும் காட்ட முடியல. குளியல் பொடி பேக்கெட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவக்காவை ஆற வைப்பாங்க. சிவக்காய் ஆறினதுக்கப்புறம் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு தான் பேக் பண்ணுவாங்க. இன்றைக்கி கீழே பாக்கெட் போடுற வேலையெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னனால மேலே வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வேலையை கொஞ்சம் ஒரு நேரிக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து என்னோட வேலையை பார்த்துட்ருக்கேன். நேற்று துவைச்சி போட்ட துணி மடிக்காமல் இருந்தது, அதை எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கபோர்டில் இருக்க துணியை எடுக்கலாம் அப்படின்ட்டு இதை மடித்து வச்சிட்ருக்கேன். என்னோட கபோர்டு இப்படி தான் இருக்குது. எடுக்கிறது மடிக்கிறது அப்படியே வந்து எடுத்து வச்சுருது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா சாரி கொஞ்சம் நைட் ட்ரெஸ்ஸு அந்த ஸ்கர்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். கீழே வந்து புதுசாக வாங்கினது எல்லாத்தையும் கொண்டு வந்து துணிச்சு வச்சுருப்பேன். இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வச்சுருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளானிங்கே இல்லாமல் எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன்.
எனக்கு என்ன இப்போ இருக்க மைண்ட் செட் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கேயாவது போனால் வந்தால் போடுற ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வைக்காமல் கவர் போட்டு வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். வீட்டில் யாருமே இல்லை, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, கமல் பெங்களூர் போயிருக்காங்க. சரி, வீட்டில் நம்ம மட்டும் இருக்கோம், கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து தான் கபோர்டை க்ளீன் பண்ணலான்ட்டு உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு தான் யோசித்தேன், ஐயோ தெரியாதனமாக எடுத்து போட்டோமோ அப்படின்னு. அந்த மாதிரி ட்ரிப் போகிறதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் போயிட்டு வந்து துவைச்சி மடித்து வந்து மேல் ரேக்கில் வந்து வச்சுட்டேன். அப்போ இருந்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்காமே இருந்துட்டு திடீர்னு எடுத்து போட்டுட்டு இதை எங்கே வைக்கிறது அப்படின்ற ஒரு யோசனை வந்துருச்சு எனக்கு. கட்டில் நிறைய குப்பை மாதிரி இப்படி குமிச்சு வச்சுருக்கோம், இதை என்னைக்கு மடிச்சு எடுத்து வைக்க போறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் இந்த ஒர்க்கை இன்னைக்கு பண்ணாதான் உண்டு, ஏன்னா கமல் இருக்கும் போதோ பிள்ளைங்க இருக்கும் போதோ நான் இந்த மாதிரி எடுத்து போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, என்னை எடுத்து வைக்கவே விட மாட்டாங்க. அதனால தான் அவங்க இல்லாத அன்னைக்கு இந்த வேலையை நான் பாக்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ திரும்ப இதை இன்னொருக்கு ஆர்கனைஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கவர் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது வந்து மொத்தம் பேக் ஆஃப் 9 வரும், மொத்தமாக செட்டாக 9 வந்தது, 9 சேர்த்து 695 ரூபா சம்திங் வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக இருக்கும். நமக்கு வந்து இப்போ ஏதாவது சுடிதார் வைக்கிறோம் அப்படின்னம்னா எந்த சுடிதார் எதில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஓகே இது இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கும் போது பெருசாக தூசியும் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். இதை பார்த்ததுமே வந்து ஓகே நம்ம சாரீஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் வாங்கினேன், மெயினாக சாரீஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது கிராண்டாக இருக்க மாதிரி குர்த்திஸ் போடுறதுக்காக அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். சாரீ அந்த கிராண்டாக இருக்க குர்த்திஸ் அது வைக்கிறதுக்காக மட்டும்தான் இது வாங்கினேன். ஸோ இதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற திங்ஸை மட்டும் இந்த மாதிரி கவரில் எடுத்து வச்சோம் அப்படின்னம்னா அது பாட்டுக்க இருக்கும். நம்ம எப்பயாவது தேவைன்ற அப்போ மட்டும் எடுத்து நம்ம ஜிப்பை திறந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறத இந்த மாதிரி கவர் போட்டு வச்சோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு தடவையும் ஜிப்பை திறந்து திறந்து மூடும் போது அந்த ஜிப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற துணியெல்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு பேஸ்கெட்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம செல்ஃப்லேயே கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். எனக்கு வந்து நான் செல்ஃப்லேயே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வச்சேன் அப்படின்னம்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னொரு ட்ரெஸ் வந்து களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பொறுமையாகவே எடுக்க மாட்டோம், அதை டக்குன்னு உருவிடுவோம், கண்டிப்பாக எல்லாமே களைஞ்சிரும் அப்படின்றனால நான் வந்து பேஸ்கெட்டில் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போதே பிள்ளைங்க வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பிடிக்கல அப்படின்னா அதை வந்து அப்படியே துணிச்சு வச்சுட்டு வேறு ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. ஸோ அதையுமே வந்து அப்பப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன். மதிய லஞ்சை முடிச்சுட்டு சிவக்காய் பாக்கெட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சிவக்காயில் 16 பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். சிவக்காய் போட்டு குளிக்கும் போது தலையில் வந்து நல்லா அழுக்கு போகும், நல்லா ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு 1 hour கழித்து நம்ம சிவக்காய் அப்ளை பண்ணி குளித்தோம் அப்படின்னம்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். கபோர்டில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒன்றில் வந்து ஓப்பன் சைடு ஓப்பன் இருக்க மாதிரியான டாப்பு, ஒரு இதில் வந்து லாங்காக இருக்க மாதிரியான டாப்பு, இது வந்து ஓப்பன் இல்லாமல் அனார்கலி மாதிரி இருக்க மாதிரியான டாப் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து நான் போடுற லெகின்ஸு பலாசா ஸோ அந்த மாதிரி பேண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து எங்கேயாவது வெளியே போனால் வந்தால் போடுற மாதிரி இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரியான குர்த்திஸாக வந்து ஒரு 2 இதில் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். வெளியே போனால் வந்தால் போடுறதுக்கான லெகின்ஸு ஷால்ஸு ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அரேஞ்ச் பண்ணலை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கட்டிலில் வச்சோம் அப்படின்னம்னா இடம் பத்தாது அப்படின்றனால நான் அடுத்து வந்து சாரீஸ் எடுத்து வச்சு அந்த கவர் போட போகிறேன். ஸோ அதனால் வந்து இங்கனக்குள்ளே கிளியர் பண்ணி வைப்போம் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்ட் டாப்ஸு ஜீன்ஸு ஸ்கர்ட் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதை எதில் எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரில, அதனால் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இதை வந்து எதுலையாவது எடுத்து வைக்கணும். ஸோ எங்கே வைக்கிறது அப்படின்றத லாஸ்ட்டில் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரீஸ் எடுத்து வைக்க போகிறேன். சாரீஸ் வந்து ஒரு கபோர்டு நிறைய இருக்குது, இருந்தாலும் சாரீஸ் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக கடகடன்னு சாரீ எல்லாத்தையும் இறக்கி இந்த மாதிரி கவரில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு, இன்னும் முழுசாக எதையுமே முடிக்கலை நான்.
சாரீ எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கணும். சில்க் காட்டன் சாரீஸ்லாம் ஓருதில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற சாரீஸ்லாம் ஓருதில்ல, கொஞ்சம் சிம்பிளாக இருக்க சாரீஸ்லாம் ஓருதில்ல, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பிள்ளைங்க வந்துருவாங்களே அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து வச்சுட்டேன். அதை இன்னொரு நாள் தான் பிரித்து வைக்கணும். நான் கபோர்டில் இன்னும் கீழ் ரெண்டு ரேக்கை வந்து இன்னும் தொடவே இல்லை. நான் சாரீஸ் எல்லாத்தையும் கவர் போட்டு இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். சாரீ வச்சுருந்த கபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்க குர்த்திஸ் எல்லாத்தையுமே இது வந்து இதில் வச்சுருக்கேன். இந்த கபோர்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் நான். ஏன்னா ரெண்டு பேஸ்கெட் வச்சதுமே அந்த கபோர்டு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணணும் நான். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே கிளீனிங் ஒர்க் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். கீழே வந்து கொரியர் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே பாய். இன்னைக்கு கொரியர் எல்லாத்தையும் செக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. மேலே வந்து பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம், எனக்கு கபோர்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், பட் முழுசாக க்ளீன் பண்ணாமல் பாதியில் வச்சுருக்கேன் அப்படின்றது ஒரு கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. கபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஒரு டைம் அமையணும். ஏன்னா நம்ம வந்து யோசித்துக்கிட்டே இருப்போம், நமக்குன்னு ஒரு டைம் அமையும் போது அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். டெய்லியும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்து பார்த்து கண்மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சமான விஷயமா போயிடுச்சு. டெய்லியும் அவளாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவா, அம்மா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா அப்படின்னு எனக்கு செஞ்சு காட்டுவா. டெய்லியுமே கண்மணி டிவி போட்டா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அதை பார்த்து பண்ணுறா, ஒன்று டான்ஸ் ஆடுறா அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறா, இல்லாட்டி டிராயிங் வரைகிறா. ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் போதும், சாப்பிட்டு தூங்குங்கன்னு சொல்லி தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.